வணக்கம் வீபர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரெல்லாம் காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாது, அதாவது உடல் ரீதியாக இந்த 7 பிரச்சனைகள் இருக்கிறவங்க காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாது, அந்த உடல் ரீதியான 7 பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காய்கறிகள் சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் சில காய்கறிகளை சாப்பிட்றது சில பேருக்கு ஆரோக்கியமானதாக இருக்காது. இந்த காய்கறிகளில் காலிஃப்ளவர் அடங்கும். எந்தெந்த நபர்கள் காலிஃப்ளவரை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதலாவது சிறுநீரக கற்கள். சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் காலிஃப்ளவர் சாப்பிடுவதை தவிர்க்கணும். இந்த காலிஃப்ளவரில் நல்ல அளவு கால்சியம் இருக்குது, அதனால் இந்த காலிஃப்ளவரை சாப்பிடும் பொழுது கற்கள் மேலும் அதிகமாகும். அதனால் சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க இந்த காலிஃப்ளவரை சாப்பிடுவது முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் காலிஃப்ளவர் சாப்பிடுவதை தவிர்க்கணும். இதில் அதிகளவு கால்சியம் மட்டும் இல்லாமல் பித்தப்பை அல்லது சிறுநீரகக்கள் பிரச்சனைகளை அதிகமாக தூண்டும். அதனால் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க காலிஃப்ளவர் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது ப்ரெக்னன்சி. கர்ப்ப காலத்தில் கூட காலிஃப்ளவர் சாப்பிடுவதை தவிர்க்க சில பெண்கள் அறிவுறுத்தப்படுறாங்க. காலிஃப்ளவர் சாப்பிடும் பொழுது தைராய்டோட அளவு அதிகரிக்கிறதுனால கர்ப்ப காலத்தில் பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் கர்ப்ப காலத்தின் போது மருத்துவரின் ஆலோசனையை கேட்டு காலிஃப்ளவர் சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கணும். கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் மட்டுமல்லாமல் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களும் காலிஃப்ளவர் சாப்பிடுவதை தவிர்க்கணும். ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் காலிஃப்ளவர் சாப்பிட்டா தாயின் வயிற்றில் வாய்வு உருவாகும். இத்தகைய வாய்வு தொடர்பான பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் காலிஃப்ளவர் சாப்பிடுவதை தவிர்க்கணும். மூன்றாவதாக இரத்தமுறைதல் பிரச்சனை. இரத்தமுறைதல் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் காலிஃப்ளவர் சாப்பிடுவதை தவிர்க்கணும். பலருக்கும் மிக மெல்லிய ரத்தம் தான் இருக்கும். இந்த நிலையில் ரத்தத்தை அடர்த்தியாக்கும் மருந்துகள் சாப்பிட்றவங்க காலிஃப்ளவர் சாப்பிடுவதை தவிர்க்கணும். இதில் வைட்டமின் கே நிறையா இருக்குது, இது ரத்தம் முறைவதற்கு உதவுது. அதனால் இரத்தமுறைதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க காலிஃப்ளவர் சாப்பிடுவதை தவிர்க்கணும். நான்காவது தைராய்டு பிரச்சனை. உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாது. இது தைராய்டு ஹார்மோன் அளவை பாதிக்கலாம். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த காலிஃப்ளவரை சாப்பிடும்போது உடலில் T3 T4 ஹார்மோன்களை அதிகரிக்கும். இது உங்களோட நிலையை இன்னும் மோசமாக்கலாம். அதனால் எந்த விதமான தைராய்டு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க காலிஃப்ளவரை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஐந்தாவதாக அமிலத்தன்மை. காலிஃப்ளவர் இயற்கையாகவே அமிலத்தன்மை கொண்டது. அதனால் நீங்கள் வாய்வு அல்லது அமிலத்தன்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் காலிஃப்ளவர் சாப்பிடுவதை தவிர்க்கணும். ஆறாவதாக யூரிக் அமிலம். ஒரு நபரின் உடலில் யூரிக் அமிலம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க காலிஃப்ளவர் உட்கொள்ளக்கூடாது. காலிஃப்ளவரில் பியூரின் அதிகமாக இருக்கும், இது யூரிக் அமிலத்தை அதிகரிக்க செய்யும். இந்த காரணத்தினால இவங்க காலிஃப்ளவர் சாப்பிடுவதை தவிர்க்கணும். ஏழாவதாக குடல் எரிச்சல் பிரச்சனை. உங்களுக்கு எரிச்சல் கொண்ட குடல் நோய் குறி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா காலிஃப்ளவர் சாப்பிடுவதை தவிர்க்கணும். காலிஃப்ளவரில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால குடல் எரிச்சல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த காலிஃப்ளவரை சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. உங்களோட வாழ்க்கை முறை அல்லது உணவில் நீங்கள் ஏதாவது குறிப்பிடத்தக்க மாற்றம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களோட மருத்துவரை அணுகி அதற்கான ஆலோசனையை கேட்டு அதன் பிறகு தான் நீங்கள் செயல்படணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவில் யாரெல்லாம் காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததான் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.